அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். ஒட்டஞ்சித்திரம் காந்தி மார்க்கெட்டில் இருந்து விகேபி உரிமையாளர் ஆனந்தராஜ். ஸோ இன்றைய வெங்காய நிலவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். வெங்காய நிலவரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரத்தை பொறுத்த மட்டும் தொழில் சற்று கொஞ்சம் அதிகமாக இருந்தது. விலைவாசியில் சற்று மாற்றங்கள் இருக்குது. அதிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மைசூர் காய் பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் உள்ள மைசூர் நகர்ந்து வர காய் பார்த்திங்கன்னா நல்லா உருட்டு நல்லா முதல் தர காய் முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்றுக்காய் பழைய காய் வாங்க, அந்த நாற்றுக்காய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேரட்டு பார்த்திங்கன்னா 40 ரூபா நல்ல ஃபஸ்ட் ஒன்று, அது 20 ரூபாயிலேருந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் தரம் வந்து மேலே குறைந்த தரமும் நிறையா அதிகமாக வந்துருந்துச்சு. ஸோ அது 15 வரைக்கும் 40 வரைக்கும் போயிட்டுருக்கு. அதேமாதிரி பச்சைக்காய் சொல்லுவாங்க, பச்சைக்காய் ப்ளஸ் வந்து ஜண்டாக்காய் நாற்றுக்காய் இது பார்த்திங்கன்னா மேரட்டு 50 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வரது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்று வரத்து பார்த்திங்கன்னா சற்று அதிகமாக இருந்தது. மைசூர் ப்ளஸ் இங்கிட்ட திருச்சி இங்கிட்ட நம்ம திண்டுக்கல் அதேமாதிரி ஒட்டஞ்சாரம் சுற்றுவட்ட பகுதி இது வந்து வரத்து அதிகமாக இருந்தது. அதே போல் நாற்றுக்காய் வந்து உடுமலை சைட்லேருந்து வந்து ஒரு நாற்றுக்காய் வந்து வரத்து சற்று அதிகமாக இருந்தது. ஸோ மற்ற கடந்த ஒரு வார காலத்தில் வந்து நீங்கள் எப்படி வந்து கொஞ்சம் வரத்து சற்று அதிகமாக இருந்தது. இலவசியில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ரூபா கொஞ்சம் வித்தியாசம் காணப்பட்டது. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 ரூபா போனது கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா வரைக்கும் இருந்தது. இப்போ மைசூருக்காய் 40 ரூபா போனதெல்லாம் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா 35-5 ரூபா கொஞ்சம் குறைவாக போனது. ஸோ 3-4 ரூபா கொஞ்சம் வித்தியாசம் ஒருத்தரம் போனது. ஸோ வழக்கம் போல் வியாபாரிகள் வந்து ஒரு 7 மணி அந்த ரேஞ்சு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொள்முதல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காயின் தரத்தை பொறுத்து எடுக்கிறதுக்கு நேரம் சரியான நேரம் ஆகும். ஏன்னா காலையில் 7 மணிக்கு வந்து முதல் தரத்து காயெல்லாம் பார்த்து கொள்முதல் அதிகமாக இருக்கும். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா 2-3 தரத்து காய் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணி வரைக்கும் வியாபாரம் நடந்துக்கிட்டோம். வழக்கம் போல் வந்து நம்ம ஒட்டஞ்சித்திருக்கு மார்க்கெட்டுக்கான வெப்சைட் தனி வெப்சைட் இருக்குது, நீங்கள் அதை விசிட் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா காய் நிலவரத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து இங்கே கொள்முதல் பண்ணுறது, ப்ளஸ் வந்து இங்கே விவசாயம் கொண்டு வரது, காயின் தரம் எப்படி, விலைவாசி என்ன ஏது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணிக்கலாம்.